رباه عفوك إني للنور مدت يداي. أرلانا تقول مودي جوري إني سولانو. الله أكبر. எப்படி சொல்லணும்? அல்லாஹ் அக்பரா இஸ்திகாரா, இதை முற்படுத்தணும். அல்லாஹ் அக்பர் இஸ்திகாரா, அல்லாஹ் அக்பர் சொல்லணும். இஸ்திகார் ஹைர். இப்ப அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குந்து அரிஃபு இன்கிதா ஸலாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்தக்பீர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகையை நான் தக்பீரை கொண்டு அறிந்து கொள்வேன், தக்பீர் சொல்வதை கொண்டுதான் அறிந்து கொள்வேன். இது அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத், புகாரில 842, முஸ்லீம்ல 583. இப்ப இந்த இடத்துல என்ன பிரச்சனைடா, இந்த தக்பீர் என்பதனுடைய அர்த்தம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிந்தால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று சொல்வார்கள் என்பது சஹாபாக்களுடைய தெளிவான அறிவிப்பு. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லும் செயலும் அதுதான். இப்ப அப்துல்லா பின் அப்பாஸ் அறிந்து கொண்டதை சொல்றாங்க. இது எப்படி புரிந்து கொள்ளணும் என்றால், தக்பீர் என்பது இந்த இடத்தில் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதை குறிக்கவில்லை, சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற திக்ரைத்தான் குறிக்கிறது. இது ஹனஃபி மதம், நிறைய மதகப்பில் தான் இருப்பாங்க. பெரும்பாலும் நீங்க பாப்பீங்க, தொழுகு அல்லாஹு அக்பர், ரசூலுல்லாஹ்வுடைய அமல்ல அல்லாஹு அக்பர் என்பது கிடையாது. அது அல்லாஹ் அக்பர் என்பது எங்க வருது என்றா, சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், இந்த எல்லாத்தையும் சேர்ந்து அல்லாஹுவை துதிப்பது என்பதுதான் திக்ர், தக்பீர். இது எந்த கருத்து இல்லை, இதுதான் பெரும்பான்மையான அறிஞருடைய கருத்து. குறிப்பாக இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி இந்த வாசகத்தை தெளிவாக அப்படியே சொல்றாங்க, தக்பீர் என்பது தொழுக முடிஞ்ச அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் சத்தம் போடுறதல்ல, சத்தமாக சொல்வதல்ல, சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இந்த திக்ர். ஏன்னா இதுல இந்த ஹதீஸ் எடுக்கிறதா, ரசூலுல்லாஹ் தொழுக முடிஞ்ச அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லுவாங்க, இதை எடுக்கிறதா என்றால், இந்த ரெண்டையும் சேர்க்கணும். எதுக்கு சொல்லுவாங்க, அல் ஜம்உ பைனல் அஹாதீஸ் அல் வாரிதா, அது ஒரு குறித்த விடயத்தில் வருகின்ற ஹதீஸ்களை ஒன்றிணைத்து சட்டம் எடுப்பது. அல்லாஹ் அக்பர்னா ரசூலுல்லாஹ் தொழுகையை முடித்த உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்வார்களே என்பது, அதே மாதிரி சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் ஏனைய திக்ர்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த அல்லாஹ் அக்பர் புரிந்து கொள்ளணும். தொழுகை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அதுபோல் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிந்தாலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வார்கள் என்பது அவர்களுடைய அமல் சார்ந்தது. இது அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் அறிவித்த ஒரு பார்த்த ஒரு செய்தி. இந்த ரெண்டையும் சேர்த்து, ஏனைய ஹதீஸ்களையும் சேர்த்து புரிந்து கொள்ளுகின்ற விதம் தான் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்பதுக்குள்ள. அதுக்கு குர்ஆனுடைய வசனத்தை நான் ஆதாரமாக நான் சொல்கிறேன், யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅந்திர் வரப்பக ஃபகபீர், உங்கள ரப்ப தக்பீர் செய்யுங்கன்னா அல்லாஹ் அக்பர், காண்ட காண்ட அல்லாஹ் அக்பர், காண்ட காண்டில் அல்லாஹ் அக்பர் சொல்றதா, அல்லது இந்த இடத்துல தவா செய்யறதா, தவா செய்யறது. அப்ப தக்பீர் என்பது அல்லாஹ் தவா செய்யறதை குறிக்கும், இடத்தை பொறுத்து வித்தியாசப்படும். கையை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் கட்டுவோம், அப்படிதானே, ருகுவும் அல்லாஹ் அக்பர், குனியறதுக்கு அல்லாஹ் அக்பர் அலைஸ் சொல்லுது. சில இடங்கள்ல கையை உயர்த்த மாட்டோம், பெருநாள் தொழுகையில் நான் முதலாவது தக்பீர் கட்டிட்டு ரெண்டாவதுக்கு தக்பீர் தான், ஆனா கட்டினாங்க என்பது ஆதாரமா வரையில்லை, அதனால அந்த வார்த்தையோட சுருகி கொள்றோம். சில இடங்கள்ல தக்பீர் அல்லாஹ்வுக்கு உயர்த்தி கட்டினாங்க, சில இடங்கள்ல தக்பீர் தவா செஞ்சாங்க, சில இடங்கள்ல ஒட்டுமொத்த திக்ர்களுக்கும் தக்பீர் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும், ஏன்னா இது பலருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம், பலரும் இதை புரிஞ்சு கொள்றாங்க. இதை குறிப்பாக அல்லாமா இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், அதே மாதிரி சவுதி அரேபியாவினுடைய லஜ்னத்துல் ஃபத்வாக்குரிய அந்த அமைப்பும் என்ன செய்ய இந்த ஃபத்வாவை தான், இந்த செய்தியை தான் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இது ஒரு விஷயம். அப்ப சுபஹான் அல்லாஹ், குறிப்பாக நான் ஏன் இதை சொன்னேன்னா, சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் இதை சொல்லணும், தொழுக முடிஞ்சு நாம இதை சொல்றோம், ஏனைய காலங்களில் சொல்லணும், இதெல்லாமே பரவலாக நாங்க சொல்ல வேண்டிய விஷயம். தொழுகைக்கு பிறகு இருக்கக்கூடிய திக்ர்கள் துஆக்கள் நாம என்ன செய்யணும், தொடர்ந்து என்ன செய்யணும், ஓதி வர வேண்டும்.